ஓட்டிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பொலியில வேப்ப மரம் இருக்கு. அந்த வேப்ப மரத்தோட உயர பாருங்க எந்த அளவுக்கு பிடிங்கி இருக்குன்னு. கல் பாருங்க எவ்வளவு பெரிய கல்லுன்னு. எல்லாருக்கும் வணக்கங்க, நான் உங்க செல்வகுமார். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் 60-65 HP கேட்டகரியில் 4-wheel ஆப்ஷனோட இருக்கக்கூடிய இந்த டிராக்டரோட ADTC பர்ஃபார்மன்ஸு, புல்லிங் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதில் ஹைட்ராலிக் ஆப்ஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு 1% லிவர், டிராப் லிவர், 2 லிவர் வந்து இருக்குங்க. அது போக ஹைட்ராலிக்கில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, டிரான்ஸ்பர் லாக்கும் அந்த சென்சிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கலப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 இன்ச் ஆமோடு இருக்கக்கூடிய கலப்பை, 600 கிலோ வெயிட்டுங்க. அந்த கலப்பை வந்து போட்டிருக்காங்க. டாப்லிங் பெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் டைப் ஹைட்ராலிக் வந்து இருக்கு. இருபத்தேழு இன்ச் ஆம்ல வந்து ஃபுல் டெப்த் வந்து கொடுத்து ஓட்டுறாங்க. பொசன் லிவரில் கையை வைக்கலைங்க, டிராப்ட் லிவரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறாங்க. அதாவது இந்த HP கேட்டகரியிலேயே ஆணைக்குட்டின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஹெவி வெயிட்டான டிராக்டருங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா. 65 HP கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட் அதிகம். அந்த மாதிரி டிராக்டருங்க, அந்த மாதிரி டிராக்டர் தான் இப்போ 5 கலப்பை பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்குறோம். தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்புறையின் சொல்லுவாங்க, தரையிலேருந்து 52 இன்ச்சுங்க, ஃப்ரேம்லேருந்து 22 இன்ச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டிங் வந்து இருக்கும். 7 பிளேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகலமாக இருக்கும். கொழுவோட சீருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். இப்போ ஓட்டிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பொலியில் வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்தோட உயர பாருங்க எந்த அளவுக்கு பிடிங்கிருக்குங்க. மீடியம் 4th கியரில் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா கிரிப்பர் ஆப்ஷனோட வருது. மீடியம் ஃபஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டு மாதிரி இருக்கும். மற்ற டிராக்டர் மீடியம், அதாவது லோ ஃபஸ்ட்டில் போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மீடியம் ஃபஸ்ட்டில் தான் வரும். அதனால் மீடியம் டாப் கியரில், இப்போ நார்மலாக லோ டாப்பில் நார்மலுக்கு வண்டியில் ஆப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க மீடியம் டாப்பில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மீடியம் டாப்லேயே பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்பீடு போகுதுன்னு. 4-wheel drive எங்கேஜ் பண்ணி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வாழை அழிக்கிறதுக்காக நல்லா வந்து தாங்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பம்பரு, கீழே பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 8mm சீட்டில் வந்து போட்டிருக்கிறாங்க. அது ஒரு 150 கிலோ வெயிட் இருக்குங்க. பம்பரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டாக போட்டிருக்கிறாங்க. ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்த வெயிட்டு, முன்னாடி வந்த ஜெரிக்கன் வெயிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டாங்க. டிராக்டர் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 3500 கிலோங்க, 3.5 டன்னுங்க வெயிட்டு. இந்த வெயிட்டெல்லாம் உங்களுக்கு சேர்த்துறப்ப பார்த்தீங்கன்னா 4 டன் வெயிட் வருங்க. நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்கும். ஹைட்ராலிக்கும் பார்த்தீங்கன்னா சென்சிங் உங்களுக்கு பக்காவாக வேலை செய்யுது. அந்த JCP-ல குழி எடுத்துக்கிறாங்க, அந்த குழி மரத்தை புடுங்கியிருக்கிறாங்க. அந்த குழியில் போய் இறங்கணுன்னே அப்படியே கலப்பை முழுசாக உள்ளே போயிடுச்சுங்க. விட்டு புடுங்க புடுங்கன்னு புடுங்குதுங்க. சரியான டெப்த்து, சரியான உழவு. இவங்க கரெக்டான சீர் சத்தி விநாயகான்னு சொல்லக்கூடிய பெருந்துறையில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா தான் இவங்க ஒர்க்ஷாப்பில் தான் இவங்க கலப்பை போட்டிருக்கிறாங்க. கலப்பை சீர் கரெக்டாக இருக்கிறதுனால அந்த மேடு திண்டு எதுவுமே தெரியலைங்க. டெப்த்து பக்காவாக போகுது, மேடு திண்டு எதுவுமே தெரியல. பக்காவான டெப்த்து போகுது. இப்போ இந்த HP கேட்டகரியில் மற்ற பிராண்ட் டிராக்டர் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச டிராக்டர்னு சொல்லலாம் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இந்த HP கேட்டகரியிலே அதிக வெயிட் இருக்கக்கூடிய டிராக்டரு. ப்ளஸ் என்னென்னா கீர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு 12+12 சிங்க்ரோமஸ் கீர் பாஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சட்டில் ஆப்ஷனோட. PTO-லையும் உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்பீடு, அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீடு, அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க.
கல் பாருங்க எவ்வளவு பெரிய கல்லுன்னு. ரெண்டு கல் பெரிய கல்லா புடுங்கிருச்சு. சாரி ஒரே கல் தாங்க, ஒரே கல் நாலா மூணா உடஞ்சிருச்சு. இப்போ இந்த விவசாயி பார்த்தீங்கன்னா, டிராக்டரோட விவசாயி பார்த்தீங்கன்னா, இவர் கல் புடுங்கணும், இப்போ போகிற இடத்துல வந்து குறையே இல்லாமல் விட்டு மனசார ஓடி தரணும் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா கலப்பை வேற லெவலில் எடிட் பண்ணி வச்சுக்கிறாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டிங்க, எல்லாமே ஹெவி டியூட்டி. ஃப்ரேம்லேருந்து பாக்ஸ்லேருந்து அந்த லோடு போல்ட்டுன்னு சொல்லக்கூடிய அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவான ஹெவி டியூட்டியில் போட்டிருக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் லோடு போல்ட்டு கட் ஆகாது. எந்த ஃபீல்டு போனாலும் உங்களுக்கு டெத்து வரலிங்கிற குறையே சொல்ல மாட்டாங்க விவசாயியை. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆழமாக ஓட்ட முடியுமோ அந்தளவுக்கு ஓட்டுறாங்க. இப்போ எல்லா வீடியோலையும் நீங்கள் நான் ட்ராப் லிவரை அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, ஒரு லெவலுக்கு செட் பண்ணால் போதும்னு சொல்லுவேன். இவர் கை வச்சுட்டு ஓட்டுறாரு. ஏன் கை வச்சுட்டு ஓட்டுறாருன்னு சொன்ன ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ராப் லிவரை எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டெத்து போகும். இவர் லோடு பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப் லிவரை கையில் பிடிச்சிட்டு ஓட்டுறாரு. ஸோ வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டெப்த்து கிடைக்குதுங்க. டெப்த்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கிடைக்கணும். இப்போ காடு ஒரு சில ஃபீல்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கும், மண்ணுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இறுக்கம் வந்து வேறுபடும், அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மனசார இறக்கி பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஓடித்தராருங்க. வண்டியுமே சளைச்ச வண்டி இல்லைங்க, பக்காவான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் களிமண் காட்டிலேயே ஆப்ரேட் பண்ணிக்கிறேங்க. களிமண் வந்து மண் புடிப்பாதியாக அந்த மாதிரி ஃபீல்டில் ஆப்ரேட் பண்ணுறப்போ எந்தளவுக்கு டெப்த்து போகுது, இப்போது ஒரே உழவுலேயே எந்தளவுக்கு ஆழமாக ஓட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் காமிக்கிறோம். மெயினாக வண்டி இருக்குதுங்கிறத விட, அதாவது ஓட்டுறதுங்கிற விட பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்கக்கூடிய விஷயம்னு சொல்லுவாங்க, அந்த விஷயம் வந்து இதில் பக்காவாக இருக்குங்க. எல்லாமே ஹெவி டியூட்டி. இதை கல் பிடுங்கணும் கல்லுங்க. அதை வந்து கரெக்டாக செட் பண்ணி ஓட்டினா மட்டும்தான் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை போனாவே நல்ல உழவு வந்துடும், வண்டிக்கு சிரமம் இல்லாமல் ஓட்டிக்கலாம், மைலேஜ் வந்துடும். இல்லைன்னா உங்களுக்கு டயர் ஸ்லிப்பேஜ் அதிகமாகுங்க. மெயினாக என்னதான் ஃபோர் வீல் டிரைவ் வெயிட்டு டிராக்டர் வெயிட்டாகவே இருந்தாலும் ஒரு சில எல்லா ஃபீல்ட்லையும் பேசிக்காகவே பொதுவாகவே எல்லா ஃபீல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டயர் ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். டயர் சீக்கிரம் தேஞ்சிருங்க, ஹைட்ராலிக் சென்சிங்லாம் கரெக்டாக செட் பண்ணலீங்கன்னா. இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிராக்டர் இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 லிட்டர் டீசல் வந்து போகுதுங்க. டிராக்டரோட ப்ரைஸ் டேக்குன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 12.5 லட்சம் வருதுங்க டிராக்டரோட ப்ரைஸ்.
மேலும் இது போன்ற இது மாதிரி வேற வீடியோ வேணும், இதே மாதிரி வேற இம்ப்ளிமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன பிராண்டில் வேணும் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அது கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற ஒரு வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.